வாழ வேண்டிய பொண்ணு அனாதையா செத்து கிடந்துச்சு, யாருன்னே தெரியலங்க. எங்க இங்க ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு எங்கீங்க? இதோ இப்பதாங்க போகுது. முன்னாடி போகுது, போங்க சீக்கிரம் போங்க. வண்டி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் முன்னாடி போய் அப்படியே நிறுத்துங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். இறங்குங்க சீக்கிரம். இப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு கொஞ்சம் பாக்கணுங்க, கதவு திறந்து காட்டுங்க. சார் ஆஸ்பத்திரியில வந்து பாருங்க சார், வழியில எல்லாம் காட்ட கூடாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இல்ல சார் காட்ட கூடாது சார, இல்ல சார். எங்க போனதெல்லாம் தெரியலங்க சார், யார் என்னன்னு தெரியணும். உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். ஐயா சார் சார் ப்ளீஸ் சார், ஹாஸ்பிடலுக்கு போற வண்டி வழியில நிறுத்த கூடாது. எங்க வீட்டு போடு சார். சார் இது எங்களுக்கு ரூல்ஸே கிடையாது சார, இப்படி நிப்பாட்ட கூடாது. சொன்னா கேளுங்க சார், நிப்பு கூடாது சார. பாத்து கேளுங்க, ஒரே ஒரு தடவை பாத்துக்கறேன். கொஞ்சம் சொல்லுங்க, யார் நீங்க? வண்டிய மறச்சு என்ன பண்றீங்க? வண்டியில இருக்கிற பொண்ண பாக்கணும் சார். கொஞ்சம் கதவு திறக்க சொல்லுங்க, அது எங்க பொண்ணு தெரியணும் அவ்வளவுதான். யோ அந்த பேக் எடுத்துட்டு வாயா. சரிங்க சார். ஓ குடியா இந்தாங்க சார். மா இது உங்க பொண்ணோட பேக்கான் பாருங்க. பூவரசியோட பேக்கம் பா. பூவரசி நீங்க ஹாஸ்பிடல் வந்துருங்க, அங்க வந்து டெட் பாடியை பாருங்க. சார் நீங்க தானே சார் எங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னீங்க, கொஞ்சம் பார்க்க மட்டும் விடுங்க சார். நீங்க என்னதான் சொன்னாலும் வழியில எல்லாம் டெட் பாடியா காட்ட முடியாதுங்க. என்னங்க நீங்க எங்க பொண்ண பாக்கணும்னு சொல்றோம், நீங்க சட்டம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அமைதியா என்னங்க, வண்டியை நிறுத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்றோம்ல சார். ப்ளீஸ் சார் வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்க. டிரைவர் வண்டி அடியா சார். ஐயா சார் இருக்கு சார். சார் நான் ஒரு அட்வொகேட்,
என்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் நான் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். மரியாதை டோர் திறந்து காட்டுங்க. கொஞ்சம் காட்ட சொல்லுங்க சார். கொஞ்சம் கதவை திறக்க சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் காட்டுங்க சார். சார் ப்ளீஸ் சார். யோ, இந்த பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. இவங்க பொண்ணு தானு கன்ஃபார்ம் பண்ணணும். முகத்தை மட்டும் கொஞ்சம் காமியா. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சரிங்க வாங்க. தொடர்ந்து காமியா. வாங்க, ஓபன் பண்ணி காட்டுற வந்து பாருங்க. என்ன சார் பாக்கணும்னு எங்ககிட்ட சண்டை போட்டீங்க? வாங்க போய் பாத்துட்டு வாங்க. போங்க வாங்க சார். யாரா ஒருத்தர் வாங்க, சீக்கிரம் வாங்க சார், டைம் ஆகுது. பாத்து வாங்க. என்னப்பா வாய் திறந்து சொல்லுப்பா. பூவரசியா? பூவரசி இல்ல. ஐயோ, ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது பேசுங்க. பூவரசி இல்ல. என்னன்னு வாய் திறந்து சொல்லுங்க. ஜெயந்தி என்னாச்சு? நம்ம எல்லாரும் இப்படி அதிர்ச்சியான என்ன அர்த்தம்? என்னம்மா? இல்ல என்ன, இது பூவரசி இல்ல. இது நம்ம பூவரசி இல்ல. நம்ம பூவரசி இல்ல. நான் அப்பவே சொன்ன பூவரசி இல்லன்னு சொன்ன. இது நம்ம பூவரசி இல்லப்பா. பூவரசி இல்ல. என்ன விட்டு போயிட்டேவா? எப்படிமா அந்த அண்ணனை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? உனக்கு எப்படி இல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? பாக்கி மாறி முத்து தான் ராணி. ஆமா சார். இது உன் தங்கச்சி அது? ஆமா சார். அப்புறம் அந்த பொண்ணு கையில வந்தது? இவங்க பொண்ணு கிட்ட இருந்துதான் ஹேண்ட்பேக் திருடிட்டு வந்திருக்கான். அப்படி வரும்போதுதான் லாரியில மோதி செத்துச்சு சார். யோ, ஏதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து பேசு. தள்ளு தள்ளு. நான் தான் சொன்ன, அப்பவே சொன்ன பூவரசியா இருக்காதுன்னு. அவளுக்கு ஒன்னும் ஆகாது அண்ணே. இப்ப நம்ம பூவரசி எங்க தானே இருப்பா?